இருபதாவது அத்தியாயம். பூர்வ ஜென்ம சம்பந்தத்தின் காரணமாக ஒரு குரங்கும் நரியும் ஒன்றுக்கொன்று சிநேகிதமாய் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் குள்ளநரி சுடலையில் வேகும் பிணம் ஒன்றை பிடுங்கி தின்று கொண்டு இருந்தது. அதனை கண்ட குரங்கு, "சிநேகிதனே, நானும் உன்னை இரண்டொரு முறை பார்த்தேன். ஏன் இவ்வாறு பிணத்தை தின்று வருகிறாய்? நீ என்ன பாவம் செய்தாய்? யாவரும் தின்னாத பிணத்தை தின்று வருவதன் காரணம் என்ன?" என்று கேட்டது. நரியும், "சிநேகிதனே, நான் முற்பிறவியில் மனிதனாகத்தான் இருந்தேன். ஆனால் என் முன்கோபத்தின் காரணமாக அனைவரையும் துன்பப்படுத்தினேன். அவற்றில் ஒன்றையும் கூறுகிறேன் கேள்" என்று கூறத் தொடங்கியது. வேம்பட்டி என்னும் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் 15 வீடுகளை மட்டுமே கொண்டது. அந்த கிராமத்தின் தலைவன் நான்தான். காரணம், அந்த கிராமத்தில் நான்தான் அதிக பொருளுடன் செல்வந்தனாக வாழ்ந்து வந்தேன். ஒரு சமயம் என் மனைவி அடுத்த ஊருக்கு சென்று திரும்பி வரும் சமயம் வேறொரு ஊர்க்காரன் ஒருவன் அவளிடம் வம்பு செய்திருக்கிறான். அவளிடமிருந்து தப்பித்து வந்து என்னிடம் நடந்ததை கூறினாள் என் மனைவி. உடனே கட்டுக்கடங்காத கோபத்துடன் அவள் ஒரு இடத்தை குறிப்பிட்டு கூறி, "அங்குத்தான் அவன் இருக்கிறான்" என்று கூற, நானும் அவள் கூறிய இடத்தை குறியாக வைத்து கொண்டு கையில் ஒரு பெரிய கத்தி ஒன்றுடன் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். என் மனைவி கூறிய இடம் வந்ததும் நின்றேன். சுற்றுமுற்றும் பார்த்தேன். வேப்பமரத்தடியில் ஒருவன் நின்று ஏதோ செய்து கொண்டிருந்தான். எனக்கு இருந்த கோபத்தில் எதுவும் விசாரிக்காமல் அவன் தலையை வெட்டி அதை கையில் பிடித்து கொண்டு வந்து என் மனைவியிடம் நீட்டினேன். அவள் அலறியே விட்டாள். "ஏன் அலறுகிறாய்?" என்று கேட்டதற்கு, "அவள் என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? இவன் நம்மூர்காரன், மிகவும் சாதுவாயிற்றே. இவனை எதற்காக வெட்டினீர்கள்? நான் சொன்னவன் இவன் இல்லை" என்றாள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வெளியில் தெரிந்தால் என்ன செய்வார்களோ என்று பயந்தேன். தலையை கையில் வேறு கொண்டு வந்து விட்டேன். ஆனால் நான் கொண்டு வந்ததை யாரும் பார்க்கவில்லை என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலும் யாரேனும் பார்த்தார்களா என்பதெனக்கு தெரியாது. இருப்பினும் அதை அப்படியே மறந்துவிட்டேன். ஊர் மக்கள் அனைவரும் இறந்தவனின் உடலை பார்த்து ஆச்சரியப்பட்டு வினவினார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து தலைவன் என்ற முறையில் அனைவரையும் வினவினேன். "சில பேரை உண்மையை கூறுங்கள் என்று தண்டித்தேன்" என்று கூறியது குள்ளநரி. "அப்பப்பா, என்ன கோபமோ, கடைசியில் என்ன ஆயிற்று? இறுதி வரை யாருக்கும் தெரியவில்லையோ?" என்று கேட்டது குரங்கு. "வேறு எப்படி முடியும்? யாருக்கும் கடைசி வரை தெரியவில்லை. ஆனால் அதன் காரணமாக நான் பாவத்தை சுமந்து உழன்று இறந்து பாம்பாகவும் நாயாகவும் பிறந்து இப்பொழுது பிணத்தை தின்னும் நரியாக வந்து பிறந்துள்ளேன். நீ எதனால் இந்த குரங்கு வடிவம் பெற்றாய்?" என்று குரங்கை பார்த்து கேட்டது குள்ளநரி. "நானும் உன் ஜென்மத்தில் மனிதனாகத்தான் இருந்தேன். முனிவர் ஆசிரமங்களத்திலுள்ள கனிகளை திருடி கொண்டு வந்து விட்டேன். அதை யாருக்கும் கொடாது நானே தின்று விடுவேன். அதன் காரணமாகத்தான் இப்பிறவியில் குரங்காக பிறந்துள்ளேன்" என்றது. பின்னர் இரண்டும் சேர்ந்து தம்முடைய பாவங்கள் ஒழிந்து நற்கதி பெற என்ன வழி என்று யோசித்தது. காசிப முனிவரை கண்டு அவரை வணங்கி நின்றதும் அம்முனிவர், "துலா மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்வீர்களாயின் நற்கதி பெறுவீர்கள்" என்று அருளினார். அவ்விரண்டும் காவிரி தீர்த்தத்தை அடைந்து துலா மாதத்தில் காவிரியில் மூழ்கி தங்கள் பாவங்களின் என்றும் விடுபட்டு மனித பிறப்பன்று தேவர்களாகி நற்கதியாகின்றனர். இருபதாவது அத்தியாயம் முற்றிற்று.